கண்ட்ரீஸ் நீங்கள் வருகை தந்திருக்கிற கண்ட்ரீஸ் தாய்வான்லேருந்து வந்திருக்கிறாங்க, சவுத் கொரியாலேருந்து வந்திருக்காங்க, ஜப்பான், சிங்கப்பூர், மலேசியாவிலேருந்து வந்திருக்கிறார்கள். இது குறிப்பாக ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்பாக நம்முடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவர்களை இது போன்ற நாடுகளுக்கு நானே அழைத்து சென்றேன். வருகை தந்திருக்கின்ற மாணவர்களுக்கு நாங்கள் வைத்த அந்த வேண்டுகோள் என்பது நீங்கள் மட்டும் பயன்பெற்றால் போகாது, நீங்கள் ஒவ்வொரும் ஒரு அம்பாசிடர்ஸாக, ஒரு தூதுவர்களாக மாறி இது போன்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது என்பதை நீங்கள் வெளிக்கொணர வேண்டும். தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் நம்முடைய தமிழ் பிள்ளைகள், குறிப்பாக நம்முடைய அரசு பிள்ளை சார்ந்திருக்கிற மாணவர்கள் படிக்கும் பொழுது, வேலை செய்யும் பொழுது அதுக்கு இருக்கின்ற ஒரு பெருமை என்பதே தனி தான். ஈவினிங் வரைக்கும் இந்த செஷன் போக இருக்கின்றது. ஸோ பத்திரிகை துறை ஊடகத்தை சார்ந்திருக்கிற நண்பர்களும், இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபஸ்ட் டைம் முன்னெடுப்புகள். ஆல்மோஸ்ட் 57 வகையான திட்டங்களை நாங்கள் கொண்டு வரும்போது ஒவ்வொரு முறையும் அதை மக்களிடம் கொண்டு செல்கின்ற பணியில் நீங்கள் உங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டீர்களோ, அதே போன்று இந்த திட்டமும் அந்த சவுத் ஏஷியன் எஜுகேஷன் கான்ஃபரன்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு வெரி ஃபஸ்ட் டைம் அதர் கண்ட்ரீஸை கூப்பிட்டு நம்ம நடத்துகிறோம். கல்வி ஒரு நாள் மாநாடு சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இன்று துவங்கியது. அப்போது பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, தெற்காசிய கல்வி மாநாடு நடைபெறுகிறது. இதில் தைவான், ஜப்பான், மலேசியா, தென்கொரியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த பல்கலைக்கழகத்தை சார்ந்தோர் பங்கேற்றுள்ளனர். முன்னதாக அந்நாடுகளுக்கு கல்வி சுற்றுலா சென்ற போது அங்குள்ள தமிழ் சங்கத்தினர் மிகுந்த ஆதரவு கொடுத்தனர். இந்தியாவிலிருந்து அரசு மானியத்தில் தைவானில் 3 பேர் படிக்கிறார்கள். அதில் 2 தமிழ்நாட்டு அரசு பள்ளி மாணவிகள் என்பது பெரும் மகிழ்ச்சி என்றார். அதேபோல் இங்கு வந்துள்ள மாணவ மாணவியரிடம் இதுகுறித்து நீங்களும் தூவராக பிறருக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று கூறியுள்ளோம். வெளிநாடுகளைச் சேர்ந்த பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் நேரடியாக வந்து வழிகாட்டுவது இதுதான் முதல் முறை என அவர் தெரிவித்தார். நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி சவுத் ஏஷியன் எஜுகேஷன் கான்க்ளேவ் வெரி ஃபஸ்ட் டைம், ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற கண்ட்ரீஸ் நீங்கள் வருகை தந்திருக்கிற கண்ட்ரீஸ் தாய்வான்லேருந்து வந்திருக்கிறாங்க, சவுத் கொரியாவிலேருந்து வந்திருக்காங்க, ஜப்பான், சிங்கப்பூர், மலேசியாவிலேருந்துலாம் வந்திருக்கிறார்கள். இது குறிப்பாக ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்பாக நம்முடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவர்களை இது போன்ற நாடுகளுக்கு நானே அழைத்து சென்றேன். போகின்ற இடத்திலெல்லாம் அங்கே இருக்கின்ற தமிழ் சங்கங்கள், தமிழ் மன்றங்கள் கூட்டுகின்ற அந்த கூட்டத்திலும் அவர்கூட கலந்து கொள்ளும் பொழுது அங்கே இருக்கிற ஹையர் எஜுகேஷன்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி அவங்க சொன்னாங்க. ஸோ எங்கள் நாட்டுக்கு நீங்கள் வரும் பொழுது கண்டிப்பாக நாங்கள் இது மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் நாங்கள் கொடுக்குறோம், ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறோம், நிறையா வேலை வாய்ப்பு இங்கே படித்து முடிச்சுனா வேலை வாய்ப்பு தருகிறோம் என்று பல்வேறு விதமானதெல்லாம் அவங்க சொல்லியிருந்தார்கள். ஸோ அங்கே இருக்கின்ற ஜப்பான், கொரியா போன்றவங்களாம் சொல்லும்பொழுது நம்முடைய நாட்டிலே எங்களுடைய மொழிகளை கற்றுத்தருவதற்கென்று தனியாக இடமெல்லாம் இருக்குது. ஏன்னா அந்த அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறாங்க, எல்லாமே எப்போதும் போல் ஒரு ஸ்டீரியோடைப்பாக ஒரே படித்ததே படுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது உலகம் முழுவதும் என்பதை அங்கே வலியுறுத்தினார்கள். ஸோ அதை மனதில் வைத்துக்கொண்டு இங்கே நாங்கள் சொன்னபொழுது, சரி ஏன் அதை நாமளும் இங்கே அவங்களை இங்கே இன்வைட் பண்ணக்கூடாது என்கிற வகையில் எனக்கு வருகை தந்திருக்கேன். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு டாப்பிக்கில் நான் விடைபெற்று சென்ற பிறகு அவர்கள் பேச இருக்கிறார்கள். அப்படி பேசும்போது நம்முடைய குழந்தைங்களுக்கு அதில் எது எதெல்லாம் எந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் பிடிச்சிருக்குது, எந்த மாதிரியான குரூப்ஸ் பிடிச்சிருக்கிறது, என்ன மாதிரியான ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது என்பதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். வருகை தந்திருக்கின்ற மாணவர்களுக்கு நாங்கள் வைத்த அந்த வேண்டுகோள் என்பது நீங்கள் மட்டும் பயன்பெற்றால் போகாது, நீங்கள் ஒவ்வொரும் ஒரு அம்பாசிடர்ஸாக, ஒரு தூதுவர்களாக மாறி இது போன்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது என்பதை நீங்கள் வெளிக்கொணர வேண்டும். தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் நம்முடைய தமிழ் பிள்ளைகள், குறிப்பாக நம்முடைய அரசு பிள்ளை சார்ந்திருக்கிற மாணவர்கள் படிக்கும் பொழுது, வேலை செய்யும் பொழுது அதுக்கு இருக்கின்ற ஒரு பெருமை என்பதே தனி தான். ஆக அந்த விதத்தில் தான் தாய்வான் நாட்டை சார்ந்திருக்கின்ற இந்தியாவிலிருந்து மொத்தமாக 3 குழந்தைகள் தான் தேர்வு செய்யப்பட்டார்கள். அது 2 குழந்தைகள் நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த அரசு பள்ளி மாணவர்கள், குறிப்பாக அது மாணவிகள் என்பதே நமக்கான பெருமை. ஸோ இதையெல்லாம் ஊக்கப்படுத்துகின்ற விதமாக இது அந்த 1-2 குழந்தைங்க மட்டும் படித்தால் பற்றாது, ஒட்டுமொத்தமாக நம்முடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கிற மாணவர்கள் பல பேர் இது போன்ற பல வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களுக்கு நாங்கள் இந்த கண்ட்ரிக்கெலாம் போங்கன்னு நாங்கள் சொல்கிறத காட்டு, இந்த மாதிரி அவைலபிள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்கின்ற அளவில் தான் இதை நாங்கள் சொல்கின்றோம். ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு பல்வேறு கண்ட்ரீஸை சார்ந்திருக்கிற கான்சுலர் ஜென்ரல்ஸ் வந்திருக்காங்க, டிப்ளமேட்ஸ் வந்திருக்காங்க, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுடைய கண்ட்ரீஸை பற்றின அங்கே என்னென்ன அவைலபிளாக இருக்குது என்பதெல்லாம் இப்பொழுது அது தனி செஷனாக இங்கே எடுக்க போகிறாங்க எங்களோட குழந்தைங்களுக்கு. இது ஈவினிங் வரைக்கும் இந்த செஷன் போக இருக்கின்றது. ஸோ பத்திரிகை துறை ஊடகத்தை சார்ந்திருக்க நண்பர்களும், இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபஸ்ட் டைம் முன்னெடுப்புகள். ஆல்மோஸ்ட் 57 வகையான திட்டங்களை நாங்கள் கொண்டு வரும்பொழுது ஒவ்வொரு முறையும் அதை மக்களிடம் கொண்டு செல்கின்ற பணியில் நீங்கள் உங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டீர்களோ, அதே போன்று இந்த திட்டமும் அந்த சவுத் ஏஷியன் எஜுகேஷன் கான்ஃபரன்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு வெரி ஃபஸ்ட் டைம்
அதர் கண்ட்ரீஸை கூப்பிட்டு நம்ம நடத்துகிறோம். இதையும் மக்களிடமும் மாணவ செல்வங்களும் இது போன்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது என்பதை கொண்டு செல்கின்ற பணியை நீங்களும் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.